வாழ்த்துக்கள். நாம் சபையிலே ஒன்றாக கூடி ஆண்டவரை ஆராதிக்கலாம் என்கின்ற ஒரு ஆசை உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் இருந்தது. அதுவும் இல்லை என்றாகிவிட்டது இந்த அரசாங்கம் கொடுத்த அறிவிப்பினாலே. ஆனாலும் என்ன, வழக்கம் போல இந்த தொலைநோக்கின் மூலமாக அவரது வீடுகளை அமர்ந்து நமது குடும்பத்தோடு கூட ஒன்றாக இணைவோம், சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். எங்கிருந்தாலும் கர்த்தர் நல்லவரே. ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாமா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்ப வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறதுக்கு முன்னால 46 சங்கீதத்துல ஒரு 2-3 வசனம் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். எந்த எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, எல்லாம் அதிர்ந்து நிலை மாறி போனாலும் கூட நாம் பயப்படும். ஏனென்றால் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவர். ஹல்லேலூயா. அதுலயே 7 வசனம் என்ன சொல்லுதுன்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த 46 சங்கீதத்தை எல்லாம் வாசித்து பாருங்க, ரொம்ப தைரியம் கொடுக்கிற சங்கீதம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமி ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாமல் இருக்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சன்னிதானத்திலே வருகிற இந்த சுலாக்கியத்திற்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தையை கேட்க, பாடல்களை பாட எங்களுக்கு கொடுத்த இந்த சுலாக்கியத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா கர்த்தர் நல்லவர், நீர் எங்களோட கூட இருக்கிறீர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீ எப்பொழுதும் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா இப்பொழுதும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 7 மாதமும் காத்து கொண்டே, 8 மாதமும் எங்களை காத்து கொள்ள வல்லவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்களை சுகம் தருகிறவர், எல்லாம் எங்களுக்கு நீர்தான் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா எங்கள் சபை மக்கள், குடும்பங்கள், எங்கள் உறவினர்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் பாடல்கள், எங்களுடைய வசனத்தின் தியானம் எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியா இருக்கத்தக்கதாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளினாலே நாங்கள் தைரியமுடையவர்களா இருக்கத்தக்கதாய், வார்த்தையினாலே நாங்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து சகோதரி ரேச்சல் பாடுவார்கள். சேர்ந்து பாடுவோம். தெரிந்தபடலாக இருந்தால் சேர்ந்து கொள்வோம், இல்லை என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்தவர் அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஊழியம் செய்வாராக. பாடுவே நானே ஏராளமா
சொல்ல முடியாதம்மா. இந்த வாரம் பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக, திருமண நிறைவு நாள் காண்கின்ற தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். முதலாவதாக பிள்ளைகளுக்காக இந்த ஞாயிறு துவங்கி அடுத்த சனிக்கிழமை வரை உள்ளவர்கள், குறிப்பாக பால் கிறிஸ்டபர், சித்ரா அவருடைய மகன் ரீகனுக்கு இந்த வாரம் பிறந்த நாள் ஜெபிங்கள் என்று முன்னதாக கேட்டுக்கொண்டார்கள். எனவே அந்த மகனுக்காக ஜெபிப்போம். மற்றவர்கள் உறுப்புகளையாரும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சன்னிதானம் இருக்கும் இந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பராமரிப்பினாலே பாதுகாக்கப்பட்டு, தயவினாலே நடத்தப்பட்டு, அற்புதங்களினால் நிரப்பப்பட்டு, இதுநாள் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளாக ஆரோக்கியமும் சுகமும் நன்மையும் கூடின ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் கொடுத்து, புதியதொரு ஆண்டு இந்த நாட்களிலே காணும்படிக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கூட ஒவ்வொரு பிள்ளையையும் முக்காக உயர்த்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக பால் கிறிஸ்டபர், சித்ராவுடைய மகன் ரீகனுக்காக ஜெபிக்கின்றோம். மற்ற பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, நடுத்தர வயதினர்களுக்காக, எல்லோருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பார்வையில ஒவ்வொருவரும் பிள்ளைகள் தானே. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இந்த ஆண்டிலே, சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டிலே அதிகமான உம்முடைய பிரசன்னம், அதிகமாக உம்முடைய வார்த்தை, அதிகமாக ஜெபம், சிறு பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிகமான ஆரோக்கியம், வியாதி என்பதே இல்லாதிருக்கக்கூடிய விதத்திலே இயேசுவின் தழும்புகளால் ஒவ்வொருவரும் சுகமானார்கள் என்று அறிக்கை செய்கிற வேளையிலே, இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதிலேயும் அந்த சுகம், அந்த பலன் உடன் வருவதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் தாவே. இந்த கரங்களை சமர்ப்பிக்கின்றோம். நல்ல ஆரோக்கியத்தை நிரப்பியருளும், நல்ல படிப்பை கொடுத்தருளும், நல்ல வாழ்க்கையிலே சமாதானமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்தருளும். தேவனுடைய வார்த்தைகளை இருந்து வெளிப்படுத்தல் பெறுகிற பிள்ளைகளாக, ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டு முழுவதும் வைத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அருமை ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருமண நிறைவு நாள் காண்பொருளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில உம்முடைய உறுதுணையோடு கூட இல்லறத்தை கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி, இந்த வாரத்திலே மற்றொரு புதிய ஆண்டை எட்டி பார்க்கக்கூடிய இன்பமான தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்கள் ஆண்டவருடைய தயவும் கிருபையும் இரக்கமும் தாராளமாக பெருகி இருக்கின்ற வேளையிலே, அப்படி அந்த இரக்கமும் தயவும் கிருபையும் தாராளமாக பெருகின்ற வேளையிலே, வாழ்க்கையிலே மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையிலே உள்ள அந்த அன்பு, அந்த காதல், அந்த பாசம், அந்த ஒருமணம், அந்த ஒற்றுமை பன்மடங்கு அதிகமாக பெருக வேண்டும் கர்த்தாவே. இருவரும் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, இருவரும் மற்றவர்களுக்கு முன்னிலையிலே இது கர்த்தருடைய தம்பதிகள் என்று சாட்சி கொள்கிற பிள்ளைகளாக விளங்கத்தக்கதாக, சங்கீதம் 128 வாசிக்கிறதை போலவே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் எழுதியிருக்கிறது அல்லவா, அந்த ஆசீர்வாதத்திற்கு இந்த தம்பதிகள் இலக்கணமாக விளங்கத்தக்கதாக உம்முடைய கரங்களையே சமர்ப்பிக்கிறோம். துதி கனம் மகிமை ஒருவருக்குத்தான், இயேசு கிறிஸ்துவை நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். மாதம் பிறந்து 2 முடிந்திருக்கிறது. அநேகர் கேட்டார்கள், இந்த மாதம் என்ன வாக்கு கட்ட கொடுத்தார், என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சற்று யோசித்து பரப்போமேயானால், உலகம் உண்டான நாள் முதற்கொண்டு உலக சரித்திரத்தின் மேடையிலே பல தலைவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். தலைவர்கள், மன்னர்கள், ராஜ்யங்களை ஸ்தாபித்த சக்கரவர்த்திகள் என்று அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அவருடைய வீரத்தை காட்டுவதிலே, ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதிலே, அந்நிய தேசத்தை ஒழுக்குவதிலே, மக்கள் மத்தியிலே தாங்கள் தான் பெரியவர்கள் என்று காண்பித்துக் கொள்வதிலே மும்முரமாக இருந்தவர்கள். ஏதாவது ஒரு கற்பனையில கடவுளை உண்டு பண்ணி கொள்ள வேண்டியது, அதற்கென்று பெரிய ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்ண வேண்டியது, நான் தான் பெரியவன், என்னை போல் இவரும் கிடையாது என்று சொல்லி மாதட்டி கொள்ளக்கூடிய அநேகரின் சரித்திரம் சந்தித்திருக்கிறது. தாங்கள் தான் இந்த சரித்திரத்தின் மையம், நாட்டின் மையம், தங்களை விட்டால் எவ்ரிதிங் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் மீ என்று சொல்லுகின்ற தலைவர்கள் ஏராளமாக எழும்பியது உண்டு.
என்ன அவளுக்கு தெரியவில்லை, மனிதன் அல்ல மையத்தில் இருப்பது கர்த்தர். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் ஆதியாகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொன்னாரே, ஆதியிலே தேவன் என்று. அந்த ஆதியில் இருக்கக்கூடிய ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவர்தான் இந்த சரித்திரத்தின் நடுமையமாக விளங்குகின்றவர். இந்த ஆண்டவரை விட்டு வெளியிலே போகின்ற வேளையிலே வாழ்க்கை என்பது வீணான ஒன்றே. என்னதான் ஆடம்பரமாக வாழ்ந்திருந்தாலும், என்னதான் ராஜ்யங்களை ஸ்தாபித்திருந்தாலும், கர்த்தர் என்று இல்லாது போகின்ற வேளையிலே அனைத்தும் ஒருபடி மண்ணே என்று சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நமது வாழ்க்கை தெரிய வேண்டும். பல சமயத்துல கர்த்தரை மறந்து விடுகிறோம். குறிப்பாக கஷ்டம் வரும்போது, எதிர்பாராத செலவு வரும் பொழுது, அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற வேளையிலே மனம் கர்த்தரை மறந்து விடுவது மட்டுமல்ல, ஏன் என்றெல்லாம் கேள்வியை எழுப்புகிறது. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். இந்த மாதம் முழுவதும், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் காதலை நீங்காரம் பண்ணிட்டோம். 41 அதிகாரம் எசாயாவின் புத்தகம் 4 வசனம், அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. இந்த 4 வசனத்தின் கடைசி பகுதி, முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. இத ஆங்கில மொழிபெயர்ப்பு வாஸ்தா அருமையாக அந்த அந்த முந்தினவர் பிந்தினவர் சொல்லுகிற வேளையிலே என்ன அர்த்தத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கின்ற வெளிச்சம் வெளிவருகிறது. Who did this? Who made it happen? Who always get things started? I did. God. I am first in the scene. I am also the last to leave. அதான் முந்தினவர் பிந்தினவர், முந்தினவராக இருக்கிற கர்த்தராகி நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகி நான் தானே சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், I am first on the scene. காட்சி ஆரம்பிக்கின்ற வேளையிலே ஆரம்பத்தில் இருப்பது நான் தான். அதை முதலே சொன்ன ஆதியிலே தேவன் வெளிப்படுத்தல பாருங்க, ஆண்டவன் வரப்போகிறார். கடைசி அனைத்தும் அவருக்குள்ள சங்கமிக்க இருக்கின்றது. அவரே ஆரம்பம், அவரே அந்தம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே என்று பாடி வைத்தார்கள். ஆகவே இந்த மாதம் முழுவதும் உள்ளத்தில் ரீங்காரம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, ஐ ஆம் ஃபர்ஸ்ட் ஆன் த சீன். உங்க வாழ்க்கையில நீங்கள் சிருஷ்டிக்கப்படுவதற்கு பிறப்பதற்கு முன்பே God was on the scene. நீங்க எல்லாம் முடிஞ்சு போன பிறகு, நம்ம கதையெல்லாம் முடிஞ்சு போன பிறகு, He will be the last one to leave the scene. He will be the last one to leave the scene. அப்ப என்ன அர்த்தம்? AW Tozer அழகா சொன்னார், the powerful hands of the Almighty who says, I am A to Z. நான் தான் அல்பாவும் ஒமேகம் இருக்கு சொல்றாங்களா, ஏ டு சி, நானே ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். பியூனி கிரீச்சர் மேன் இஸ் பிளேயிங் வித் இன் திஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அவர். சாதாரண இந்த ஒரு மனிதன் இந்த இரண்டு கைகளுக்கு இடையிலே விளையாடுகிறான், அதுதான் வாழ்க்கை, அதை சரித்திரம் அப்படின்னு. அதை அறியாத விதத்திலே நான் தான் பெரியவன், நான் தான் சாதியம் சொல்லுகிறார் பாருங்கள். அனைத்தும் அது கற்பனையில சொல்ல வேண்டியது, மனப்பால் பிடிக்கிறார்களே தவிர வாழ்க்கையிலே நிறைவேறப் போவது கிடையாது. நமக்கு தெரிய வேண்டும், என் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையில முதல் சீன் இருந்தது கர்த்தர், இரண்டாவது சீன் நான் கடைசி முடிச்சு போகும்போது கண்ணை மூடி திறக்கின்ற வேலைகளே இருப்பதும் அவர் தான். ஆக இந்த மாதம் முழுவதிலேயும் Let this word ring in your heart. I am first on the scene. I am also the last to leave. சீன்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் தான், சீனை விட்டு கடைசியாக போகிறது நான் தான். இப்போ வச்சுக்கோங்க முடி, இந்த இப்போ நம்ம பேசுகிற ஷூட்டிங்லாம் பண்ணுறாங்கல்ல ஷூட் பண்ணும்பொழுது நம்ம செட் பண்ண முன்னால் இருக்கிறதும் கர்த்தர் தான். எல்லாம் செட் பண்ணி, லைட்லாம் செட் பண்ணி, கேமராலாம் செட் பண்ணி, போடியம் செட் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு மொத்தத்தை கழட்டிட்டு பின்னாடி பேக் கேமரா செட் பண்ணி போன பிறகு கழட்டி போகிற பாருங்க, கழட்டி போன பிறகு இருக்கிறது தான் அவர் தான். இஸ் ஃபர்ஸ்ட் ஆன் த சீன், is the last to leave the scene.
இந்த மாதம் முழுவதும் காதில் அங்கீகாரம் பண்ணட்டும். இந்த நாளில் இந்த வாரம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, சொல்ல விரும்புகிற ஒரு கருத்து, ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ் என்கின்ற ஒரு அமெரிக்கர், he was the associate justice of the Supreme Court of the United States of America from 1902 to 1932. 1902 வருஷம் முதல் கொண்டு 1932 வருஷம் வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அசோசியேட் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்திலே அசோசியேட் ஜஸ்டிஸ் ஆக இருந்தவர் ஆலிவர் வெண்டல் ஹோம்ஸ். அவர் பல வார்த்தைகளை மேற்கோளாக பேசி வைத்திருக்கிறார்கள், மேற்கோள் காட்டில் கோட்டபிள் கோட்ஸ் வைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று சமீபத்தின் கண்ணிலே தென்பட்டது, ஒன்று மிக அழகான வார்த்தை, லைஃப் இஸ் பெயிண்டிங் அ பிக்சர் நாட் டூயிங் அ சம். எப்படி? லைஃப் இஸ் பெயிண்டிங் அ பிக்சர் நாட் டூயிங் அ சம். நாட் டூயிங் அ சம் என்ன அர்த்தம்? கணக்கு போடுறது கிடையாது. வாழ்க்கை வந்து கணக்கு போடுறது கிடையாது. வாழ்க்கை என்னது? இஸ் பெயிண்டிங் அ பிக்சர், ஒரு ஓவியம் தீட்டுவது வாழ்க்கை. பிரமாதமான வார்த்தை, அதை கேட்டவொன்னு அப்படியே மனம் லைத்தது. இது இப்படி சொல்லி வச்சிருப்பாங்களான்ட்டு எங்க இருந்து சொல்லி பண்ணீங்க? ஏன் இது போன்ற கோட்டபுள் கோட்ஸ் எல்லாம் மேல்நாட்டிலே உதாரணம் எடுக்கிறோம்? காரணம், கிறிஸ்தவ பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிகங்கள், நாகரிகங்கள் அவைகள். அதனாலதான் அந்த கோட்டபுள் கோட்டா இருக்கட்டும், இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும், அங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. வாழ்க்கை என்பது கணக்கு போடுவது அல்ல, ஓவியம் தீட்டுவதை போன்றது என்று சொன்னார். கணக்கு போட்டு பார்த்து வாழ்க்கையே வீண் என்று சன்னியாசம் எடுத்துக்கொண்டு துறவான போனவர்கள் ஏராளமானவர்கள் இந்த உலகம் சந்தித்து இந்தியா சந்தித்து இருக்கிறது. கௌதம சித்தார்த்தன் வாலிபன் இளவரசர், நேபாள இளவரசர், கபிலவஸ்து இளவரசர், அருமையான அழகான மனைவி, அருமையான ஒரு மகன் பெற்றெடுத்தார். வாழ்க்கை இன்பமாக போய்கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் வெளியிலே நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று வந்தவர் ஒரு நோயாளியை கண்டார், ஒரு வயதான மூதாட்டியை கண்டார், ஒரு மரண உருவலத்தை கண்டார். வாழ்க்கை இவ்வளவுதானா? கணக்கு போட்டு பார்த்தார். என்னதான் வாலிபமாக இருந்தாலும் வயது ஏறுகிறது, நோய் வருகிறது, மரணம் உண்டாகிறது. ஏன் இப்படி? வாழ்க்கை அவ்வளவுதானா? வாழ்க்கை என்பது அவ்வளவுதானா என்று உள்ளத்தில் ஒரு கேள்வி. என்ன செய்தார்? அரசவையை துறந்தார், ஆடம்பர வாழ்வை துறந்தார், அருமை மனைவியையும் பெற்றெடுத்த பிள்ளையையும் கைவிட்டார், சன்னியாசம் வாங்கிக் கொண்டு ஊர் ஊராக சென்றார். பின்னர் அவர் புத்தராக மாறினார். பீகாரிலே புத்தகயா என்ற இடத்திலே போதி மரத்துக்கு கீழாக அமர்ந்த வேளையிலே ஞானம் பிறந்தது என்று சொன்னார். அதான் புத்தா, என்லைட்டன்ட் ஒன். கணக்கு போட்டு பார்த்தார். தெற்கே நம்ம ஊர்ல பட்டணத்தார் பெரிய வியாபாரி, பெரிய கோடிக்கணக்கில் செல்வம் வைத்திருந்தவர். அவருக்கு ஒரு மகன், கப்பல் பயணமாக வியாபாரம் போயிருந்தான். அந்த அந்த கப்பல் தான் வியாபாரம் பண்ணாங்க. கப்பல் நாடுகளுக்கு சென்று திரும்பி வருகிற வேளையிலே ஒரு புயல், கப்பல் கவிழ்ந்தது. மகன் ஓலை அனுப்பிவிட்டான். கடைசி செய்தியாக தகப்பனாருக்கு வந்தது. தகப்பனார் அந்த ஓலையை பிரித்து பார்த்தார். காதற்ற ஊசியம் கடைவழி தேராதுதான் என்று எழுதியிருந்தது. படித்தார். என்னதான் சம்பாதிச்சு கோடி கோடியா இருந்தாலும் கூட காது இல்லாத ஊசி கூட கூட வராது. பார், வாழ்க்கை அவ்வளவுதான், கணக்கு போட்டு லாஸ், எவ்ரிதிங் லாஸ் அப்படின்னாச்சு. அதை கேட்ட உடனே பட்டினத்தார் தன்னுடைய வியாபாரத்தை விட்டார், வீட்டை விட்டார், மனைவியை விட்டார், வாழ்க்கையை வெறுத்தார். ஒரே ஒரு துண்டு இடுப்புல கட்டிட்டு வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து சாப்பிட்டார். பிச்சை கேள்வி நினைக்கல அவர். அதான் வாழ்க்கையே, அதான் வாழ்க்கையே. அவர் கூட ஒருத்தர் இருந்தார், மகேந்திர பட்டர் நினைக்கிற அவர் பேர். கூட ஒருத்தர் இருந்தார். ஒரு தடவை இவர்கிட்ட ஐயா பட்டத்தாட்ட வந்து அவர் கேட்டாங்க யாரோ, ஐயா உதவி செய்யுங்கன்ட்டு. இவர் சொன்னாரா, என்கிட்ட என்ன பார்த்து உதவி செய்யறதுக்குது, அந்த பட்டரை போய் பாரு, அவன் தான் குடும்பஸ்தன், அவன்கிட்ட பாரு சொல்லிட்டார். குடும்பஸ்தன் அவரும் துறவி தான். அவர் என்ன துறவின்னா, கையில திருக்குள் வச்சிருந்தார் பிச்சை பச்சை பார்த்தோம்.
பட்டத்தை அது கூட கிடையாது, கையிலேயே வாங்கி கையிலேயே சாப்பிடுவார். அவர் பிச்சை பாத்திரம் வச்சிருந்தார், அதனால குடும்பஸ்தன்ட்டார், அவன் ஏதாவது போய் வாங்கிக்கோ அப்படின்ட்டார். கணக்கு போட்டு பார்த்தார்கள், வாழ்க்கையே வீணாக போய்விட்டது, வாழ்க்கையே வீணாக போய்விட்டது. அப்போ ஒரு இதில் சொல்ல ஒரு வருஷம் கூட வரும், கூட்டி கழிச்சு பாரு எல்லாம் சரியா வரும் அப்படிம்பாங்க, கூட்டி கழிச்சு பாரு கிடந்து முடியும் அப்படிம்பாங்க. நிறைய அப்படித்தானே பண்ணுறாங்க, கூட்டி பார்க்கறது கழிச்சு பார்க்கறது சேர்ந்து மல்டிபிளை கூட்டி பார்க்கறது. இதே என்ன வாழ்க்கையா போச்சு? ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் விளையாடணும், இல்லை சூதாட்டத்தில் விளையாடணும், இல்லை ஏதாவது ட்ரக்ல விளையாடணும். இதான் எதுக்கு பணம் எவ்வளோ சேர்க்கறது? கணக்கு போட்டு பார்க்கறது எவ்வளோ வரும், எவ்வளோ போட்டு 100 ரூபாய் போட்டால் எவ்வளோ வரும், 1000 ரூபாய் போட்டால் எவ்வளோ வரும். கணக்கு, வாழ்க்கை என்பது கணக்கு அல்ல, வாழ்க்கை என்பது சித்திரம் தீட்டுவதை போன்றது. ரெம்பிராண்ட் கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியாது, ரெம்பிராண்ட் அப்படின்னா டச் பெயிண்டர், டச் பெயிண்டர் டச்னா த நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டாம் அந்த ஊருக்கார். அவர் வரைஞ்ச ஓவியங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்து மக்கள் வாங்குகிறார்கள், கோடிக்கணக்கில், 32 மில்லியன் டாலர்ஸ் ஒரு படம் நிறைய வரைஞ்சிக்காரு அவர். அந்த அவர் வரைஞ்சார்னா அப்போ வந்து போட்டோலாம் கிடையாது இல்லை, இது வந்து இப்போ 1600 நினைக்கிறார் உணர்ந்த காலம், 1600-1700 அந்த டைம் அவர் வரைவாங்க, திருச்செல்லி வரைவார்கள் பட படத்தை வர அவ்வளோ படமாக அதை வரைஞ்சிக்கிறார், தத்ரூபமாக வரைகிற பொழுது அது ஒரு கற்பனை, அதில் ஒரு ஆசை, அதில் ஒரு லைப்பு, அது ஒரு ரசனை. அது என்ன வரைய போகிறார்கள் என்பது மனதில் ஒரு பாடமாக வருகிறது, படமாக வருகிற பாடம் இல்லை, படமாக வருகிறது. அந்த மனதில் வருகிற படத்தை அப்படியே வெளியிலே கொண்டு வருகிறார்கள். ஏன் நம்ம மகாபலிபுரம் நம்ம பார்த்தா கல்லா பார்க்குறோம், நரசிம்மபுரம் மற்றும் மாமல்லர் நரசிம்மபுரம் பார்த்தப்போ யானையா பார்த்தாரு, பெண்ணா பார்த்தாரு, மண்டபமா பார்த்தாரு, நம்ம கல்ல தானே பார்த்தோம். இன்னைக்கும் யார் அதாவது ஒரு ஒரு பொருளை பார்க்க ஒரு பொருளை பார்க்கும் பொழுது கணக்கு போடுறது, இது என்ன வெயிட்டு, எவ்வளவு காசு, எவ்வளவு துட்டு, எல்லாம் அதுலதான் எவ்வளவு துட்டு, துட்டுக்காகத்தான் கண்டதை வித்துறது நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே துட்டுக்காக பணத்துக்காக இல்ல. லைஃப் இஸ் பெயிண்டிங் அ பிக்சர் நாட் டூயிங் அ சம். வாழ்க்கை என்பது கணக்கு போட்டு பார்ப்பதல்ல, ஓவியம் தீட்டுவதை போன்றது. வேதம் சொல்கிறது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன் தி பிகினிங் தி வேர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட், தி வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் தி வேர்ட் வாஸ் காட். அந்த வார்த்தை ஆண்டவராகவே தேவனாகவே இருந்தது. தட் வேர்ட் 14வது வசனம், தட் வேர்ட் பிகேம் ஹியூமன் அண்ட் மேட் ஹிஸ் ஹோம் அமங் அஸ், மனிதனாக மண்ணிலே வந்து நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். மேட் ஹிஸ் ஹோம் அமங் அஸ், ஹி கேம் டு லிவ் இன் அவர் நெய்பர்ஹூட், நமக்கு பக்கத்துல வந்து வாழ்ந்தார். ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் அன்ஃபெயிலிங் லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். தமிழ்ல பாத்தீங்கன்னா அவர் கிருபையும் சத்தியமும் எழுதப்பட்டிருக்கும். கிருபை அப்படின்னா அன்ஃபெயிலிங் லவ், சத்தியம்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். And we have seen his glory, the glory of the Father, Father's one and only Son. பிதாவாகிய தேவனுடைய ஒரே பிறந்த குமாரனுக்கு இருக்கக்கூடிய அந்த கிருபையை, சத்தியத்தை, அவ்மகிமை கண்ணார கண்டோம் என்று யோவான் எழுதி வைத்தார். வாழ்க்கை கணக்கு போடுறது கிடையாது, ஓவியம் தீட்டுறது. அப்படிதான் அந்த ஓவியம் தீட்ட அந்த ஆசை, அந்த அந்த மனத்தில் இருக்கிற கற்பனை, மன ரைப்பு, ரசனை, அத்தனையும் இயேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். என் பாயிண்ட் அதான், வாழ்க்கை வந்து ஓவியம். நம்ம பார்த்த வாழ்க்கை இருக்குதே, சும்மா கணி எந்திரிச்சோம், பொங்கணும், சாப்பிட்டோம், தூங்கணும், அப்படி கிடையாது. இவர் பட்டத படுத்தான், ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்த அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊர் சுரோடி மீது கலந்து பதுமாறும்பு கபடம் என்று பாறை மெய் வை பார்வை மெய் வாய் செடி கைகால் என்றே உருவமாகி 9 திங்கள் நிறைந்த மடந்தை பிறந்தவன் கடைசி எழுதுவாரு, ஒருபடி சாம்பலா போயிட்டானே அப்படின்னாரு. கணக்கா? வாழ்க்கை ஓவியம். அது இயேசுடைய வாழ்க்கையில மிக அழகாக பார்க்கிறோம், மிக அழகாக பார்க்கிறோம். அன்ஃபெயிலிங் லவ், கிருபை,
அன்ஃபெயிலிங். ஃபெயில் அப்படின்னா நம்ம பொதுவான விஷயம் டெஸ்ட் எக்ஸாம்ல தான் ஃபெயில் வருது, வேற எதுவும் சொல்லுவேன். ஏன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டோம், அதான் பொதுவாக சொல்றது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டோம். அன்ஃபெயிலிங் லவ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபெயிலே ஆகாது லவ் இயேசுடைய லவ், ஃபெயிலே ஆகாது. அதான் அன்ஃபெயிலிங் லவ் கிரேஸ், அன்ஃபெயிலிங் லவ். என்னது சத்தியம், ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரூத், ஃபெய்த்ஃபுல்னஸ், உத்தமம். அவர் வாழ்ந்த நாட்கள்ல எப்படி ஓவியம் திட்டார் பாருங்க. மாதவிளக்கு வந்து விட்டாலே பெண்ணை வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்கக்கூடிய உலகம் இது. இந்த 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 சமுதாயம், நான் வளர்ந்த சமுதாயம், நான் பிறந்த சமுதாயம், மாதவிளக்கு வந்து விட்டாலே வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்கும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே பாவம், அந்த பாவை 12 ஆண்டுகளாக பட்டாள் பெரும்பாடு, ரத்த போக்கு நிற்கவே இல்லை. லூக்கா மருத்துவர் எழுதுகிறார், அவளுடைய பணத்தை எக்கச்சக்கமாக செலவழித்து பார்த்தாள், எத்தனையோ மருத்துவர்கள் போய் பார்த்தாள், ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை. வாழ்க்கையே சின்ன வண்ணமாய் கிடந்தது. கணக்கு போட்டு பார்த்தா அந்த ஆஸ்பத்திரியில போய் இந்த எக்ஸாம் எடுக்கலாம், இந்த எம்ஆர் எடுக்கலாம், அங்க சிடி ஸ்கேன் எடுக்கலாம், இங்க டெஸ்ட் பண்ணலாம், அங்க போயிட்டு எது வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம், பணம் கொடுத்து பார்ப்பா, இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்டி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஒரு குழந்த அந்த பெண்ணை அழகாக இயேசு ஓவியமாக மாற்றி அமைத்தார். எப்படி தெரியுமா? ஒன்னா வீதியில வந்துட்டு இருக்கிறார், திரளான கூட்டத்தினால போறாங்க. அந்த பெண்ணும் கேள்விப்பட்டால் இயேசு போறார் அப்படின்ட்டு எப்படியாவது ஒரு தொட்டணுமே, அவருடைய அவருடைய ட்ரெஸ் ஓரத்து வஸ்திரத்தை ஓரத்துக்கா கூட போதும் என்று சொல்லி அந்த நிலவையில, அதாவது வீட்டுக்கு தூரம், வீட்டுக்கு தூரமான பொண்ணு அவங்க கூட்டத்தில் வர முடியாது, அதை தீட்டு தொட்டால் தீட்டு, அந்த மாதிரி குளிச்சிடணும் தொட்ட தீட்டு, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிற பொண்ணவா, வாழ்க்கையே ஒரு மாதிரி ஒரு அறுந்து போன கந்தலான துணியாகி விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து அது கூட முண்டி அடித்துக் கொண்டு இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட வேளையிலே முழுவதுமாக சுகமான அங்கேயே நின்று போச்சான் அந்த ரத்தம், ரத்தம் ரத்த போகும். அப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, லூக்கா 8வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 43-44, அதற்கு இயேசு ரைட் 43 வந்து தொட வர. அப்போ இயேசு வந்து சொல்றாரு, அப்போ அந்த பெண் சொல்ற அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார், கண்டுபிடிச்சு 48வது வசனத்தில் அவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடைய போ என்று சொன்னான். டாக்டர் யூ டுக் எ ரிஸ்க் ட்ரஸ்டிங் மீ, யூ டுக் எ ரிஸ்க் ட்ரஸ்டிங் மீ, என்னை விசுவாசிப்பதற்கு, என்னை நல்லெண்ணம் கொள்வதற்கு, யூ டுக் எ ரிஸ்க், ரிஸ்க் எடுத்தனி, அண்ட் நவ் யூ ஆர் ஹீல்ட் அண்ட் ஹோல், லிவ் வெல், லிவ் பிளஸ்ட், நன்றாக வாழ், ஆசீர்வாதமாக வாழ். அருந்து தொய்ந்து போன ஒரு வாழ்க்கை, நூல் அருந்து தொய்ந்து போன கந்தையான ஒரு வாழ்க்கை, கத்த போக்கிலே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை, இயேசுவிடம் வந்த வேளைகளை அழகாக மாற்றி அமைத்தார். ஓ லிவ் வெல், லிவ் பிளஸ்ட், வேதனை நீங்கி சுகமாயிரும் மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது. இந்த தோல்வி கூறாத ஒரு அன்பு, ஒருபோதும் மாறாத உத்தமம், பாவத்தினால் வியாதியினால் சேர்ந்து போய் கிடக்கக்கூடிய வாழ்க்கையை, பணத்தை கணக்கு பண்ணி பார்த்தே வாழ்கிற வாழ்க்கையை, பணம் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில ஒரு பரவசம், பணம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்று வருகின்ற ஒரு இடத்திலே தேவாதி தேவனாகிய கர்த்தர் அழகாக அந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து சித்திரமாக தீட்டி வைக்கிறார். என் பாயிண்ட் எல்லாம் இதுதான். என்ன கேட்டீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் ஏதோ சும கிறிஸ்தவன் ஆகிட்டோம், வந்து வாழ்றோம், சர்ச்சுக்கு போறோம், பாட்டு போடுறோம், ஜெபம் பண்றோம் அப்படின்னு இல்லைங்க. அது மேல ஒரு விஷயம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு 3 வசனம் காமிக்க போறப்போ அதுக்கு மேல இருக்கு. அதான் 3 வசனம் காமிக்கிறப்போ அது எப்படி இந்த வாழ்க்கை என்பது ஓவியம்,
எப்படி இந்த சத்திய விதமா இந்த ஓவியமா நம்ம வரைகிறது என்பதை காண்பிக்க போகிறேன். ஏன்னா நமது வாழ்க்கை விளையேறப்பெற்ற ஒன்று, மனிதன் படைப்பின் சிகரம், நீங்களும் நானும் ஆண்களுடைய பார்வையில் விளையேறப்பெற்றவர்கள். ஒருபோதும் உங்களை தாழ்வாக நினைக்காதீர்கள், ஒருபோதும் உங்களை ஒன்றுக்கு உதவாதவர்கள் எண்ணாதீர்கள். நீங்கள் பிரபலமானவர்கள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நீங்கள் விசேஷமானவர்கள், மதிப்பு உள்ளவர்கள். நான் சொன்னேன், ஓவியம் வரையும் பொழுது மனசுல ஒரு படம் இருக்கும், அந்த படத்தை வச்சுக்கிட்டே ஓவியத்தை வரைகிறாங்க அப்படின்னு. ரோமர் 8:29 பாருங்க, ரோமர் 8:29 எல்லாத்தையும் ரோமர் 8:28 நல்லா தெரியும். ரோமர் 8:28 நல்லா தெரியும். என்னது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும் நடைபெறுகிறது அறிந்திருக்கிறோம். அது தெரியும் எல்லாருக்கும். இந்த வசனம் பாருங்க, இதான் வாழ்க்கை சித்திரம் தீட்டுவது. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை? சாக்கடையில கிடக்கக்கூடியவனை தூக்கி எடுத்து அவனை குளிப்பாட்டி விட்டு அலங்கரித்து அவனை அழகமைக்கு சித்திரமாக மாற்றி அமைப்பது கிறிஸ்தவம். இயேசு நம்ம பாருங்க, தம்முடைய குமாரன், 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பிறனவரை இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். God knew what he was doing from the very beginning. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தருக்கு தெரியும் என்ன பண்றாரு அப்படின்ட்டு. He decided from the outset. ஆரம்பத்திலிருந்தே he decided from the outset to shape the lives of those who love him. To shape the life. உருவம் கொடுக்கிறது, வரைகிறது. யார எந்த மக்களை ஆண்டவர் அழைத்து தெரிந்தெடுத்தாரோ அவர் வரைகிறாராம். எப்படி வரைகிறாரு? Shape the lives of those who love him along the same lines as the life of his son. அவருடைய குமாரர் இயேசு எந்த வைக்கிறாரோ அவருக்கு ஒப்பா வரையறார். ஆஹா, இதுவல்லவா கிறிஸ்தவ வாழ்க்கை? இதுவல்லவா மனித வாழ்க்கை? மனிதனால தப்பா நினைக்கணும், நம்ம ஜாதியினால, மதத்தினால, அந்தஸ்தினால, படிப்புனால பிரிச்சு பார்க்கிறோம். இல்லை, ஜாதி மத அந்தஸ்து எதுவுமே கிடையாது கிறிஸ்தவத்திலே. வியாதி வேதனை வருகிற வேலைகளே ஜாதி மதம் பார்த்து வருவது கிடையாது. வியாதி வேதனை ஜாதி மதம் பார்த்து வருவது இல்லை. இயேசு தரக்கூடிய சுகமும் பலனும் ஜாதி மதம் பார்த்து கொடுப்பது இல்லை. God knew what he was doing from the very beginning. He decided from the outset to shape the lives of those who love him along the same lines of the life as his son. அட குமாரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அதே மாதிரி வரையறாரு, அதே மாதிரி வரையறாரு. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை சிறப்பானது? ஏன் கிறிஸ்தவத்துல மாறும் பொழுது மக்களுடைய வாழ்க்கை சுடர் விடுகிறது? மக்கள் மனம் எப்படி எப்படி ஆளே மாறி போயிடுறான்? பேர் மாத்திர மட்டும் கிடையாதுங்க, பேர் மாதிரி தப்பு கிடையாது. பேரை மாத்திடுங்க, என்ன பேரை மாத்திடுங்க, தப்பே கிடையாது. ஏன் பாயிண்ட் என்ன, ஏன் பாயிண்ட் கேட்டீங்கன்னா வாழ்க்கை மாத்திர பாருங்க, சித்திரமும் வரையறாரு பாருங்க, அதான் பாயிண்ட். He shaped the lives of those who love him along the same lines as the life of his son. இது ரோமர்ல. இன்னொன்னுல அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை கண்டு மறுரூபப்படுகிறோம். ஆவியாக இருக்கிற கர்த்தர்னா மெஸ்ஸாயா, இயேசு போலவே. We are transfigured much like him. அதான் சித்திரம், ஓவியம். Our lives gradually becoming brighter and more beautiful as God enters our lives and we become like him. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் உள்ள வரும் பொழுது அந்த வாழ்க்கையை he brings a brightness, ஒரு பிரைட்னஸ்,
ஏன் கிறிஸ்தவ பிள்ளைங்க ஆண்டவர் அழகா இருக்கிறாங்க? God is inside. God is inside. போனவான சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன், மோசே மலையில இது முச்செடி இது பார்த்தாருல, அது புதன் எரிந்தது ஆனா செடி அணியல, அது அப்படியே தான் இருக்குது. அதை பக்கத்தும் பக்கத்துல போனார் மோசே. அப்ப சொன்ன, தேவாதி தேவனாய் கர்த்தர், ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் ஆண்டவர், ஒளியின் கர்த்தர் நிற்கிற வெளியில அந்த இடமே பிரைட் ஆயிடுது. அந்த இடமே பிரைட் ஆயிடுது. பவுன சந்திக்க வர இடமே பிரைட்டா இருக்குது. பவுன சந்திக்க மத்தியானம் சந்திக்கிறாரு, மத்தியானத்தை விட பிரைட்டா இருக்குது. ஏன் ஒளி? He brings the brightness. அப்படின்ன உடனே அந்த ஒளியில முச்சடி அப்படியே தக்க தக்க தக்கன்னு எரிஞ்சது, எரியல, அந்த மகிமையை வெளிக்கமிச்சது. அதான் சொல்றார், ஆவியா இருக்கிற கர்த்தரா அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைக்கிறோம். நாட்டுல கொரோனா 4 மாசம் ஒண்ணு செய்யறது இல்ல, அவளைதான் வாழ்க்கைய போச்சுங்க. நோ, யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை குமாரனு போலவே மார்க்க நினைக்கிறார். அடுத்தது என்ன அப்படின்னா, மேல மேல வசனம் கேட்க, வசனம் கேட்க, பாட்டு கேட்க, பாட்டு கேட்க, ஜோம் பண்ண, ஜோம் பண்ண, வேதமாசிக்க, வேதமாசிக்க, மற்ற கிறிஸ்துவோடு அந்த ஐக்கியம் கொள்ள 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 பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் வாழ்க்கை மாறுகிறது. 3வது பாருங்க, ஒன்னையோமா வாழ்க்கை, லைஃப் இஸ் நாட் டூயிங் சம், லைஃப் இஸ் நாட் டூயிங் சம், நாட் டூயிங் சம், லைஃப் இஸ் பெயிண்டிங் அ பிக்சர். Life is a painting a picture, not doing a sum. One year one. Munadiya, arumiyana vaarthai. Arumiyana, Tamil la padikiren, adukapra English la padichikaamiren, paarunga adha. Tamil la. Priyamanavile, ippozhudhu devudaiya pillaigalai irukkom. Ini evvidhamai irukkom endru innu valippadavillai. Aayinum, avar valippadum bodhu, avar irukkira vannamagave naam avarai darsippadinaal, அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தன்னைத்தான் தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ரொம்ப பரிசுத்தமா தோணுது அந்த வார்த்தை கேட்கும் போது. மேல ஓட்டமா தெரியுது இல்ல, தொட்டு தொடாம பேசுறாங்கல்ல, கவனிங்க. We are children of God. And that's only the beginning. எப்படி பாருங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அது ஆரம்பம் தான். That's the beginning. Who knows how we are end, what we will end up? எப்படி இருப்போம் யாருக்கு தெரியும்? சித்திர தீட்டுறாங்க. ரெம்பிரண்ட் ஓவியத்தை பாருங்க, கூகுள்ல போய் போட்டு பாருங்க, அதை பார்த்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ரெம்பிரண்ட் ஓவியம். ஐ திங்க் ரெம்பிரண்ட் வந்து ப்ராடிகல் சன் எல்லாம் வரைஞ்சிக்கார் நினைக்கிறேன், ப்ராடிகல் சன். அப்புறமா இது எம்மா ஊருக்கு ஸ்பெஷல் பண்ணவில்லை, இயேசு கூட போனார்ல அந்த படம் வரைஞ்சிக்க நினைக்கிறேன். பாருங்க போயிட்டு தத்துவம் அறிவிப்பாரு, அந்த நிழல் உள்ளது, அந்த கண்ணு, அந்த கண்ணில் இருக்கிற அந்த அந்த கருணை, அந்த கிருபை, அந்த கைகளில் இருக்கிற ஒரு நளினம், சரீரத்தில் காணப்படுகிற ஒரு அன்பு. ஒரு சில பார்த்து வரைப்பா, ஒருத்தர் பார்த்தாலே பாருங்க வரைப்பா இருக்கும். பார்க்கும்போதே பார்க்கும்போது பார்த்து போய் பேசும்போது தோணாது, ஆனால் அவர் வரைஞ்செல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக வரைஞ்சிருப்பார், அவ்வளோ அருமையா கையில் வரைஞ்சது தான் அது. We are children of God. That's only the beginning. Who knows how we will end up? எப்படி நம்ம மாமி யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியுமா? தெரியாது. 69 வருஷம் அக்டோபர் மாதம் 23 வியாழக்கிழமை காலை 10:30 இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். Brand new raw material from outside, not knowing Jesus Christ. Raw material. கர்த்தர் மாத்தினார், கர்த்தர் மாத்தினார். நீ இந்த பாக்குறீங்க இந்த மாதிரி இதை பார்த்து கர்த்தர் அப்படின்னா, அந்த கர்த்தர் வச்ச ஒரு தாய் Mrs. Roberts, I just became a Christian. I never knew how we will end up. And varumbodhu eppadi pola namakku theriya, he's drawing us. He's drawing us. Drawing the picture. Varaya 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 varaya. Yappa, yappa. What we know is that when Christ is openly revealed, we will see him, and in seeing him, become like him. அவரை பார்ப்போம், அவரை பார்க்கும் போது தெரியும் நம்மள அவர் மாதிரி இருக்கு தெரியும்.
That's what God is drawing, the painting the picture. He's not doing some. He's not doing some. And நம்மள வச்சு இவன் எத்தனை பேர் அவன் அந்த கணக்கு போடுறது ஆண்டவர் இல்லை. இவனை வச்சு என்ன பண்ண அவன் வச்சு கணக்கு போடுறது அவர். He is changing everyone, transfiguring everybody, the same lines as his own son Jesus Christ. All of us look forward to his coming, stay ready with the glistening purity of Jesus' life as a model for our own. As a model, ஒரு மாடல் மனசுல வச்சுக்கார் ஆண்டவர். அதே மாதிரி உங்களை என்னையும் வணங்கிறார். அதனாலதான் உள்ள சோர்ந்து போகக்கூடாது. என்ன பண்ணணும், அந்த சோர்வு இந்த ஒரு மாதிரி என்னடா நம்ம உதவி பண்றோம் நாங்க பண்ணாது விட்டாங்களே, நம்ம வாழ்க்கை என்ன ஆகிறது, இப்படி நம்ப வச்சு கருத்தெடுத்துட்டாங்களே, அவர் ரொம்ப நம்பிட்டோமே, நம்மளுக்கு தள்ளி விட்டாங்களே, தரேன் தரேன்னு சொன்னாங்களே, கடைசியில் கையை வச்சு ஆள் கண்ணே மாட்ட மாட்டேங்கிறாங்களே, நான் வாழ்க்கை உள்ளதானு நினைச்சு பெருமுறோம் இல்லை, கொஞ்சம் அதை கண்ணை மாட்டீங்க. இந்த பாருங்க, இதை ரோமர் 8:29 பாருங்க, 2 Corinthians 3:18 பாருங்க, 1 Corinthians 3:2-3 பாருங்க, பார்த்து என்ன சொல்ற பாருங்க. ஆண்டவர் உங்களை பாண்ட பிள்ளைய வச்சுக்கிறாரு, பட் அவர் drawing a picture. அந்த பிக்சர் போடும் பொழுது ஒரு 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 லைன் போனா கூட அவர் ஸ்டைல் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு, ஒரு லைன் போனதான், வேற ஒண்ணு வெறும் ஒரே ஒரு லைன் தான், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்டைல். ரொம்ப நாள் அவங்க பிக்சர் வரைகிறதுக்கு நம்ம கட்ட வரைகிறா, இத்தனை வருஷம் வச்சுட்டு வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறார், வரைஞ்சி 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 ஒரு லைஃப் இஸ் பெயிண்டிங் எ பிக்சர். என்ன பிக்சர், டு பி லைக் ஜீசஸ். எப்படி இயேசு போல் அவரை மாடலை வச்சு, அவரை அந்த பிரைட்னஸை வச்சு, அவருடைய லைனை வச்சு வரைஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தெரியணும், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டு இருக்கிற காரணத்தா இப்போ மாசத்தை பார்த்தீங்களா, எது சங்கீதம் 46 சந்திராவாச காம்சங்கள்ல கர்த்த தேவன் நம்முடைய பலனும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறபடியால், சமுத்திரமே பொங்கினா கூட மலையே பயந்து விழுந்தாலும் கூட பயப்பட மாட்டோம். காரணம் என்ன, என் கர்த்தர் அவர் தான் முதல்ல, அவர் தான் கடைசியா போக போறவர். அவர் என்ன சும்மா வசிக்கலைங்க, நம்ம நினைக்கிறோம் ஏதோ வேஸ்ட் பண்ற டைம் இல்லைங்க, இஸ் டிராயிங் அ பிக்சர், drawing a picture. அவர் குமாரனு கேட்டார் போற மாற்றுகிறார், விட்டு கொடுங்க உங்களால கருத்து மாற்றுவார். அந்த சித்திர வெளியில வரும் பொழுது விலை எக்கச்சக்கமா கோடி கணக்கில் கொடுத்து வாங்குவோம். நமக்கு ஏற்கனவே கோடிக்கும் மேலாக இயேசு ரத்தத்தை கொட்டி நம்மை ஆண்டு வாங்கி இருக்கின்றார். ஏன், சித்திரம் தீட்டு முன்னாலே வாங்கிட்டார். எதுக்காக, சித்திரம் ஒன்று தீட்டுவதற்காக, அவருடைய குமாரனை கொள்கையை நம்ம மாற்றுவதற்காக. கரங்களை வச்சு நான் சோதனை பண்ணாமா, அருமையான ஆண்டவர் பிடிங்க, முழு மனதில் நில்லுங்கள், சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை என்ன, யுவர் லைஃப் இஸ் நாட் டூயிங் சம் கணக்கு போட்டு, நோ, யுவர் லைஃப் இஸ் பெயிண்டிங் அ பிக்சர். யுவர் லைஃப் இஸ் லைக் பெயிண்டிங் அ பிக்சர். ஹூ இஸ் பெயிண்டிங் த பிக்சர், காட் இஸ் பெயிண்டிங் த பிக்சர். ஹீ இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் மை லைஃப். He is the planner of my life. He is the executive. He is the executioner of my life. வாழ்க்கை நிர்மாணித்தது அவர்தான், வாழ்க்கை திட்டமிட்டது அவர்தான், வாழ்க்கை செயல்படுத்துவது அவர்தான், வரையறவும் அவர்தான். விட்டு கொடுப்போம், கர்த்தர் வரையட்டும், உலகமே சித்திரத்தை கண்டு மகிழட்டும். ஜோமல்லமா. எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சன்னிதானம் இருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக கோடி ஸ்தோத்திரம். பாவத்திலேயும் சாபத்திலேயும் ரோகத்திலேயும் நொந்து போனவர்களாக, வெந்து போனவர்களாக, உருக்குலைந்து கிடந்த வாழ்க்கையை கரத்தில் இழுத்து கழுவிவிட்டு அலங்கரித்து ஒரு சித்திரமாக தீட்டிக் கொண்டு வருகின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை மதிப்பு என்ன என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்தரணும். பணம் போட்டு கணக்கு போட்டு பார்ப்பதல்ல, மாறாக வாழ்க்கையே ஒரு சித்திரம், அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சித்திரம், அனைவரும் புகழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சித்திரம், அனைவரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சித்திரம், விரும்பி வந்து சேர வேண்டிய நிலைமை கொண்டு வரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் எப்படி மாற்றம் கர்த்தாவே. எங்கள் சபையை மாற்றும், எங்கள் சபை சகோதர சகோதரிகளை எப்படி மாற்றும்,
பணையும் ஒவ்வொரு வாழ்க்கையையும் நீ சித்திரம் தீட்டும், சித்திரம் தீட்டும், இந்த சமுதாயத்திலே சித்திரம் தீட்டும். அதுக்கு நாங்கள் கருவியாக இருக்க உபயோகி உபய நீங்கள் உதவி எங்கள் உபயோகியும் உதவி செய்யுங்கள் தாமே. அதே போல இந்த நகரம் முழுவதும் எங்கள் நாடு முழுவதும் இப்படி இயேசுவால் சீர்திருத்தப்பட்ட வாழ்க்கை, இயேசுவால் சித்திரம் தீர்க்கப்படுகிற வாழ்க்கையாக இருக்கத்தக்கது அநேகரை தொடும். இந்தியா மாறட்டும், இயேசுவுக்கென்று வாழ்க்கை அர்ப்பணிக்கட்டும், ஒவ்வொரு வாழ்க்கையும் சித்திரமாக ஜெகஜோதியாக விளங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்னியும் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். முடிவாக பாடுகிற பாடல், வார்த்தை பணி போல இறங்குதே, ஆவி பணி பணி போல பெய்யுதே. சேர்ந்து பாடுவோம். God bless you all. வார்த்தை பனி போல இறங்குதே, ஆவி மழை போல பொழியுதே. வார்த்தை பனி போல இறங்குதே, ஆவி மழை போல பொழியுதே. மலைகள் எம்பிரிக்குமே, மரங்கள் ஆடி பாடுமே. மலைகள் எம்பிரிக்குமே, மரங்கள் ஆடி பாடுமே. வெற்றிகள் நம்மை சொல்லும், தேசமும் நம்மதாகும், லட்சங்கள் நாம் காணும் நாளல்லவோ. வெற்றிகள் நம்மை சொல்லும், தேசமும் நம்மதாகும், லட்சங்கள் நாம் காணும் நாளல்லவோ. தேவனின் கித்தியாகும் அற்புதம் நிறைவேறும் அதிசய நாளல்லவோ. தேவனின் கித்தியாகும் அற்புதம் நிறைவேறும் அதிசய நாளல்லவோ. என்னை மறக்காலம் ஆச்சுதோ, என் நண்பர் என்னை அணைக்க நாகமோ. நடுவானில் ககடம் முழங்குமோ, நடுவானில் ககடம் முழங்குமோ. பின்மாறி இடி முழங்கி மழை பொழியும் நான் வந்ததும் போ.